கரெக்டாக இப்போ டைமு. ஸோ காலையில் 3-4 ஸோ ஆஃப் நைட் எனக்கு 1 மணிக்கு ஷிஃப்ட் முடிஞ்சது. ஸோ ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு ஸோ கிளம்பலாம், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஸோ எனக்கு செம்ம இரிட்டேட் ஆயிடுச்சு. என்னென்ன ஸ்டார்ட் ஆகலாம்னு பார்த்தா, ஸோ நடு ரோட்டில் இருந்தேன், நல்ல வேலை எங்கள் கம்பெனியில் ஆஃப் நைட்டில் ஸ்லீப் பண்ணிட்டு காலைல மெக்கானிக்ஷாக போ அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் படுத்தேன், எனக்கு தூக்கமே வரலைங்க. வந்து பார்த்தேன், ஸோ பைக்கில் மோஸ்ட்லி ஃபியூஸ் போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணலாம் நான் கரெக்டாக. ஸோ 15 வோல்ட் ஃபியூஸ் தான் மோஸ்ட்லி போகும், அதுக்காக 15 வோல்ட் நான் சேஞ்ச் பண்ணால் இங்கே ப்ளூடூத் கனெக்டர் புக வர ஆரம்பிச்சிருது. ஸோ கரெக்டாக இங்கே வந்து செம்ம புக அப்படின்னு, இது இருந்தால் தானே புகை வரும் அப்படின்னு கழட்டிட்டேன். 15 கரெக்டாக மாட்டிட்டு, ஸோ நான் செம்ம இரிட்டேட் ஆயிடுச்சு. ஸோ என்ன ப்ராப்ளம் அவங்க உங்களுக்கே போட்டுக்கோம். ஸோ இந்த வோல்டேஜ் கரெக்டாக இந்த வோல்டேஜ் போனோம் ஃபஸ்ட்டு. ஸோ 15 வோல்ட்டு அப்புறம் 13 வோல்ட்டு உங்களுக்கு அடிஷ்னலாகவே அடிஷ்னல் வோல்டேஜும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 13க்கான அடிஷ்னல் இருக்குது, அது பக்கத்துலேயே 15 ஸ்பேர்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாருங்க. ஸோ 30 வோல்ட்டுக்கு 15 வோல்ட்டுக்கு 2 வோல்ட்டுக்கு இது ரெண்டுக்குமே ஸ்பேர் இருக்குது. கரெக்டாக இப்போ ஸ்பேர் இருந்ததுனால தப்பிச்சேன். ஸோ கரெக்டாக இதுதான் ஆல்ரெடி ஃபியூஸ் போன 15 வோல்ட்டு. ஸோ ஃபியூஸ் போனதை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். பண்ண உடனே எங்கள் ப்ளூடூத் கனெக்டர் கனெக்டரில் இருந்தது, நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ கனெக்டரில் இருந்தோடனே இங்கேருந்து புகை வர ஆரம்பிச்சது. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணிங்க, ஒரு லிக்யூட் மாதிரி இருக்குங்களே மாட்டியாச்சுங்க. ஸோ இன்னும் லைட்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது வண்டி. மோஸ்ட்லி உங்களுக்கு R15 மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்றி பேட்டரி ப்ராப்ளமாக இருக்கும். பட் பேட்டரிலாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ என்ன ப்ராப்ளம்னா ஃபியூஸ் போயிடுச்சு. ஃபியூஸ் போனதுக்கு என்ன மேஜர் ப்ராப்ளம், ஸோ புல்லுத் கனெக்டர் ப்ராப்ளம்ங்க. ஸோ புல்லுத் கனெக்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது புல்லுத் கனெக்டரில் என்ன ப்ராப்ளம் தெரில. ஸோ இது இருந்ததுனால தான் மேஜர் ப்ராப்ளம். ஸோ மோஸ்ட்லி நான் இப்போ வண்டியை கரெக்டாக அங்கே தான் ஸ்டாப் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ ஈவினிங் மழை பெஞ்சதுனால, ஸோ அந்த ரெயின் வந்ததுனால மோஸ்ட்லி இது ஆயிருக்கலாமோ இன்னமோ தெரியல. ஸோ ரெயின் வந்ததுனால ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கலாம், அந்த ஒரு ப்ராப்ளம். R15 இந்த மேஜர் ப்ராப்ளம் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு சத்தியமாக நான் தூங்கணும். காலைல மார்னிங் மெக்கானிக்ஸை போப்பா கூட்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமாக தூக்கமே வரலைங்க. ஸோ எல்லாத்தையும் பிரித்து போட்டு வந்திருக்கேன். ஸோ மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:30. ஸோ 1 மணிக்கு எனக்கு ஷிஃப்ட் முடிஞ்சதுங்க. ஸோ ஒரு தான் மேஜர் ப்ராப்ளம். ஸோ R15 பொறுத்த வரைக்கும் பேட்டரி ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு. நிறைய R15 பொறுத்த பேட்டரி ப்ராப்ளம் ஆகும், அது அதுக்கடுத்து தான் ஃபியூஸ். ஸோ ஃபியூஸ் உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்பேர் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்பேர் இருக்கா இல்லைன்னு இப்போயே ஓப்பன் பண்ணி பாருங்கள். பட் இல்லைன்னா ஸோ ஷோரூம் காரனை போய் ஏறுங்க, வேறு வழியே இல்லை. ஸோ எங்கே கனெக்டாக எவ்வளோ ஓல்டு எங்கெங்கே போகணும் அங்கேயுமே ஸ்டிக்கரில் ஒட்டியிருப்பாங்க. ஸோ தெளிவாக ஓட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 வோல்டு, அப்புறம் 15 வோல்டு, 13 ஆம்பியர். ஸோ 15 ஆம்பியர், 13 ஆம்பியர், அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்பேர் இருக்கும். ஸ்பேருக்கு அப்புறம் 15 ஆம்பியர், 13 ஆம்பியர், 2 ஆம்பியர். ஸோ 15, 13, 2, 15. ஸோ 2 வந்து ஸ்பேர். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் அடிஷ்னல். ஸோ இது இந்த 30 இதெல்லாம் ஸ்பேரு. ஸோ இங்கே ஒரு ஸ்பேர் இருக்க வேண்டியது, பட் அது எங்கே போச்சுன்னு தெரியல, என்ன பண்ணானுங்கன்னு தெரியல. வந்து கரெக்டாக புளூத் கனெக்டர். ஸோ எப்படி கலெக்டர்ன்னு தெரில. ஸோ செம்மையாக இருந்தது. ஸோ உடச்சிட்டேன் அதை கழட்டலான்ற இப்போ கழட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கழட்ட முடியல, அவ்வளோ டைட்டு. ஸோ அப்படியே உடஞ்சிருச்சு. ஸோ மெயின் ப்ராப்ளமே இந்த புல்லுத் கனெக்டர் தான், இதனால தான் ஃபியூஸ் போனதே. உங்களுக்கு நார்மலாக ஃபியூஸ் போகாது. ஸோ ஃபியூஸ் போகிறதுக்கு என்ன ரீசன், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆனால் ஸோ பேட்டரி போயிடக்கூடாதுன்னா. ஸோ உங்களுக்கு ஃபியூஸ் கனெக்டர் வைப்பாங்க. ஸோ ஃபியூஸ் ஃபியூஸ் இல்லாண்டி ஸ்ட்ரைட்டாக பேட்டரி அடி ஆயிரும். ஃபஸ்ட்டு ரீசன் இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு. ஸோ இந்த இதில் ஷார்ட் சர்க்யூட் ஆனால்தான் உங்களுக்கு ஃபியூஸ் போயிருக்கு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஸோ இதுக்கு இது எப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையில் நனைஞ்சது தாங்க. ஸோ மெயின் ரீசன் மலையில் நனைஞ்சது. ஸோ உங்கள்கிட்ட R15 இல்லை MTயோ புல்லுத் கனெக்டர் எது இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு புல்லுத் கனெக்டர் இருந்தால் அந்த கனெக்டரில் ஜஸ்ட் ஒரு ரைன் கவரோ ஏதாவது கவர் மாதிரி பிளாஸ்டிக்கோ பாலித்தீன் கவரோ ஸோ கவர் பண்ணிவிட்டு அப்புறம் சீட் கடியில் வச்சுருங்க. அப்படி வைக்கலனா மேஜர் ப்ராப்ளம். இப்போ இதுவே நான் இதையே மலையில் நனைய விட்டாலும் முடிஞ்சு சொல்லி திரும்ப ஃபியூஸ் போயிடும். எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த ஸ்க்ரூ டிரைவர் இதை முடிச்சுட்டு இப்போ நான் முடியும். ஸோ எடிட்டிங் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் டைம் கரெக்டாக 4:00 ஆச்சுங்க. ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்குது. நான் போய் தூங்குறேன். ஸோ தூங்க சொன்னாங்க. ஸோ அங்கே தான் ஸ்ட்ரெஸ் ரூம் இருக்குது. ஸோ ஸ்லீப்பிங் ரூம் இருக்குது. ஸோ ஆஃப் நைட்டில் ஸோ ஃபுல் நைட்டு ஆஃப் நைட்டு பார்த்துட்டு நிறைய பேர் லாங்கில் தான் போக முடியாது. ஸ்லீப்பிங் ரூம் தூங்க சொன்னாங்க. பட் தூங்கினேன் எனக்கு சத்தியமாக அங்கே தூக்கமே வரல, அந்த அளவுக்கு அப்செட்டு. ஸோ 2.5 லட்சம் ரூபாய்க்கு வண்டி போட்டு வாங்கினா அடிஷ்னல் டூலை பாருங்கள். ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் அப்புறம் ஒரு அலன் கி, இதுதான் டூல். இதுதான் R15 கொடுத்துருக்க மேஜர் டூல் இதாங்க. ஸோ நீங்கள் 2.5 லட்சம் போட்டு வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டூல் இதுதான். எங்கடா போச்சு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ R15 V3 எது வச்சுருந்தாலும் சரி, முடிஞ்ச ஒய் கனெக்ட். ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ R15 எமஹா MT எதுனாலும் சரி, எமஹாவில் ஒய் கனெக்ட் வச்சுருந்தாங்கன்னா என்னோடய பெஸ்ட் அட்வைஸ், இந்த புல்லுத் கனெக்டருக்கு சின்னதாக ஒரு கவர் பண்ணுங்கள். ஸோ ஒய் கனர் ஒய் கவரோ ஏதோ ஒரு கவரோ ஸோ ஏதோ ஒரு
சின்னதாக ஒரு பாலித்தீன் கவர் இல்லை என்ன கவர்னாலும் சரி கவர் பண்ணி வைங்க. ஸோ கவர் பண்ணி வைக்கிறது தான் முடிஞ்சளவு சேஃப்டி. ஸோ நான் ரைனில் கரெக்டாக அங்கே நிப்பாடி இருந்தேன், மழை பெஞ்சு ஸோ வாட்டர் லீக் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சார்ஜ் சுற்றி ஃபீஸ் ஆயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை. 1 மணிக்கு ஷிஃப்ட்டு, இப்போ 4:00. ஸோ இப்போ தான் நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன், அதுவும் மெக்கானிக் ஷாப் போகணும்னு நினச்சேன் பட் முடியல. ஸோ இதை வேறு ஸ்க்ரூ வேறு மாட்டணும், செம்மையாக இருக்கட்டா. இது என்னங்க ஸ்க்ரூ, ஒரு கரெக்டாக பிளாஸ்டிக் ஸ்க்ரூ, சுத்தமாக மாட்டவே முடியல. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்க தருங்க, 2.5 லட்சம் வண்டி ஒரு ஸ்க்ரூ கொடுத்தா என்ன பண்ணிடுவானுங்க, கரெக்டாக பிளாஸ்டிக்கில் கொடுத்துருவானுங்க. என்ன டெக்னாலஜியோ, இந்த ஒரு மெடிக்கல் டூல் கிட்டை வச்சு தான் நீங்கள் ஓட்டி ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லை. இது எங்கடா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ எப்படியோ ஃபைனலி சரி பண்ணியாச்சு. 2 மணிக்கு போன நினச்சேன், 3 மணி ஆகிப்போச்சு.